2000 ரூபாய் இருக்க போறது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அந்த பெரிய பண முதலைகள் தான் பணத்தை பதுக்கி வச்சிருப்பாங்க. 2000 ரூபாய் நோட்டு யார்கிட்ட அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு அறிவிப்பு மூலம் கருப்பு பணத்தை எல்லாம் அழிக்கிறதுக்கு உதவியா இருக்குங்கறதா என்னுடைய எண்ணம். மக்களுக்கான பாதிப்புகள் ஏதாவது வர்றது திடீர் அறிவிப்புலயும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் ஏன்னா நிறைய நாள் கொடுத்துருக்கிறதுனால செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால ஏழை எளிய மக்கள் சாமானியர்கள் தொழிலாளிகள் இது மாதிரி ஈவன் மிடில் கிளாஸ் வரைக்குமே பெருசாக அவங்கள்ட்ட 2000 ரூபா நோட்டு அதிகமாக இருக்க போகிறதில்லை. அதை அவங்களால பேங்க்கில் 2000 ரூபா நோட்டை பேங்கில் ஒப்படைச்சி அவங்க பணமாக மற்ற பணமாக வாங்கிக்க முடியும். நிறைய பணத்தை பதுக்கி வச்சுருக்காங்கள்ல சில பேர் பண மூட்டைகளோடு அலையிறாங்கள்ல அவங்களுக்கு தான் இது வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்கும்.